வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய டெரஸ் கார்டனில் செம்பருத்தி ரொம்பவும் அழகாக பூத்திருக்குது. இந்த பிங்க் கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதோடு பெரிய பூக்களாகவும் பூக்குங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பூக்கள் எடுத்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஹைப்ரிட் தான். அதனால் பார்த்திங்க அப்படின்னா சீசன் டைமுக்கு பூக்கிற மாதிரி இந்த விண்டர் டைமில் வந்து இந்த பூக்கள் வந்து அதிகமாக எடுக்கும். பட் நம்ம இன்றைக்கி செம்பருத்தி செடியை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. நம்மளுடைய டெரஸ் கார்டனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம்தான் ஒரு சூப்பரான பிளான்ட் வந்திருந்தது. அந்த பிளான்ட்டை நான் ரொம்ப பார்த்து பார்த்து ஆசையாக வளர்த்தேங்க. அது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தொடர் மழைனால் அது சூப்பராக ஒரு பாதிப்படைஞ்சிருந்தது. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற எறும்புகள் மற்றபடி மழை பெஞ்சதுனால நம்மளுடைய டெரஸ் கார்டன் எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நான் ரொம்ப நாளாகவே வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கோல்டு உங்களுக்கு வாய்ஸ்லேயே நல்லா தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த கார்ன்ஃப்ளவர் பிளான்ட் தான், அதாவது மக்காசோளம். இந்த மக்காசோளம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஆசையாகவே நிறைய விதைகள் வந்து விதைச்சேங்க. அதில் வந்து துளிர்கள் வந்து நிறையவே வந்திருந்தது. ஒரு 15 செடிக்கு மேலே துளிர்கள் எடுத்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிளான்ட் ஹெல்த்தியாக வளர்ந்து வந்ததுன்னா ஒரு 4 பிளான்ட்டை சொல்லலாம். சூப்பராகவே வந்து இந்த மாதிரி தான் பூக்கள் எடுத்தது. பூக்கள் எடுக்கிற பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் காய்கள் எடுக்கிறது இல்லை. அது பார்த்திங்க அப்படின்னா கணுவு கணுவுக்கு அந்த இலை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக. இதில் தான் வந்து கணுவுக்கு ஒரு இதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் கூட எடுக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல எவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக பிளான்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த மக்காசோளம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் சூப்பராகவே எடுக்கும். முத்து முத்தான சோளங்களை சூப்பராகவே தனக்குள்ளே வச்சுருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், இது ரொம்பவும் ஓரத்தில் வளர்ந்துட்டதுனால இதில் நிறைய வந்து அந்த இது எடுக்க முடியல. காய் வந்து பார்த்திங்கன்னா கணுவுக்கு ஒரு காய் தான் எடுத்திருந்தது. அதே அந்த இந்த செடியில் பார்த்திங்க அப்படின்னா கணுவு கணுவுக்கு ஒரு காய்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி எடுத்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் உரம் மட்டும்தான் நம்மளுடைய டெரஸ் கார்டனில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம நல்ல ஒரு மக்கின உரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி வேஸ்டேஜாக இருக்கட்டும், அதே சமயம் வந்து சாணி குப்பைகளாகட்டும், நல்ல மக்கினதை தான் நம்ம கொடுப்போம். அப்படி கொடுத்து வளர்ந்தப்போ இது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுங்க. ஆனால் தொடர்ந்து மழை பெஞ்சது பாருங்கள், அந்த மலையில் பார்த்திங்களா எப்படி இருந்த பிளான்ட்டு இப்படி ஆகிட்டோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்களாம் நினைக்கலாம் டெரஸ் கார்டன் வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஹெல்த்தியான செடி, நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமாக இருக்கிற காய்கறிகளை தானே காட்டணும், இது மாதிரி காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ணிக்கணுங்க அவங்களோட. அதுதான் எனக்கு ஆசை. இதையும் வந்து உங்ககிட்ட காமிச்சா தானே தெரியும். பாருங்கள் நல்ல ஆரோக்கியமாக வந்திருந்தது. இதில் எதனால் இந்த மாதிரி வந்து மக்காசோளம் இல்லாமல் போச்சு அப்படின்னு தெரியல. அதே சமயம் இன்னொரு பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பவுடராக வந்து அந்த மக்காசோளத்தையெல்லாம் நம்மளுடைய எறும்பு, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டும்போது செம்பருத்தியில் பெரிய பெரிய எறும்புகள் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நல்லா கவனிச்சிருந்ததுங்க அப்படின்னா. இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல எறும்பு போயிட்டு அந்த மக்காசோளத்தை வந்து அப்படியே மாவாக சாப்பிட்டு ஒரு மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிருச்சு. உங்களுக்கு வீடியோவில் வந்து தெரியுதான்னு தெரியல. அதே சமயம் வந்து ஒரு கையில் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதை நான் ஃபுல்லாக இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே நல்லாவே காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்திருந்த பிளான்ட்டில் தான் இந்த மாதிரி ஆச்சு. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா மாவு மாதிரி அப்படியே சாப்பிட்ருச்சுங்க அந்த எறும்பு. எறும்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. மழை பெஞ்சதுக்கு அது வந்து தங்கிக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான பிளேஸாக போயிடுச்சு. பூவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த எறும்போட தொல்லை பெருந்தொல்லையாயிருச்சு. அப்படி எறும்பு தொல்லைக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டையை ரொம்ப நல்லா கொதிக்க வச்சுட்டு
நம்ம எந்த பாட்டில் எறும்போட தொல்லை அதிகமாக இருக்குதோ அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டை விட்டு ஒன்று வெளியில் போயிடும், இல்லை அப்படின்னா செத்துடும். அந்த அளவுக்கு வந்து பட்டை ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த எறும்புக்கு. பட் நான் என்னையே கவனிச்சிக்க முடியாத அளவுக்கு கோல்டு அதிகமாகிடுச்சு அப்படின்றதுனால செடிகளையும் வந்து நான் கவனிக்கலை. மழையும் அதிகமாக இருந்தது, டெரஸ்க்கு வர முடியல. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வந்து டெரஸ் கார்டனில் பாதிப்பு அடைஞ்சிருக்குதுங்க. இந்த தொடர் மழைனால் நிறைய பிளான்ட் வந்து வேரழுகள் மாதிரி வர்றதுக்கு, அதாவது பாட்டு நம்ம குத்தி விட்டோம் அப்படின்னா தான் வந்து வேரழுகள்லேருந்து செடிகளையெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும். மக்காசோளமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான இல்லை, நல்லா ஹெல்த்தியாக தான் வந்திருந்தது, அதுவும் இந்த மாதிரி தான் பாதிப்பு அடைஞ்சிருச்சு. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எறும்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லைன் கட்டி போகிறத அப்படிங்க நம்ம வந்து செடியை போய் இப்படின்னு தொட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த ஸ்கின்னில் அப்படியே ஒட்டிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது கடிக்கிறது அப்படியே பார்க்கவே ரொம்ப ரெட்டிஸாக தான் இருக்கும் இந்த எறும்பு. பயங்கரமாக பண்ணுங்க, ஆனால் இதெல்லாம் வச்சு பாதுகாக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான். செடிகளை பார்க்கும்போது வர ஆனந்தமும் சந்தோஷமும் அது தடி ரகந்தான். நம்ம செடியில் காய்ச்சது அப்படின்னா ஒன்றா இருந்தாலும் ஒரே ஒரு முத்தாக இருந்தாலும் அதில் ஒரு ரொம்பவும் ஆனந்தமான விஷயமாக தான் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.